பிஸ்தா பருப்பு. இது நுடல் கடல் மாதிரி கடலமாகித்தான் கச்சான் வகையை சேர்ந்த பருப்பு வகையை சேர்ந்தது. பருப்பில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே மாதிரி இந்த பிஸ்தா பருப்புலேயும் இருக்குது. கச்சான் உடைக்கிற மாதிரி தான் அந்த இதில் காட்டப்பட்டிருக்கு. எப்படி உடைத்து சாப்பிடுற உடைத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த பருப்பை தான் சாப்பிடணும். இது தொடர்ந்து சாப்பிட்டா சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிட கூட. இது கூந்தல் நல்ல நீளமாக இருக்கும். கூந்தல் குறைவானவர்களுக்கு அந்த நீளம் இந்த தடிப்பாக மெல்லிசாக இருக்கிற கூந்தல் கொஞ்சம் தடிப்பாக வரும். மற்றும் பளபளப்பாக இருப்பினும் நம் முகம் முழுக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் புரதச்சத்தும் கூடுதலாக இருக்குது, கொழுப்பு சத்தும் கூட இருக்குது. ஆனால் வயது கூடினாக்கள் ஒரு அளவாக சாப்பிடணும். கொழுப்பு கூட இருக்கிறபடியாக அளவாக சாப்பிடணும். சிறுவர்கள் கூட சாப்பிடலாம். அவைகளுக்கு கொழுப்பு கூட தேவைப்படுகிறது. மற்றது இது மிகவும் சத்துள்ள உணவு. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் நண்பிகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.